Hi students, நம்ம இந்த வீடியோல ரீசனிங்ல இருந்தும் கோடிங்ல இருந்தும் சில சம்ஸ் பார்க்க போறோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் கேட்கப்படுற क्वेश्चन. சோ இதல பாருங்க 56 அப்படிங்கற நம்பர் 72 அப்படிங்கற ரிலேட் ஆயிருக்கு. சோ 19ங்கற நம்பர் எப்படி ரிலேட் ஆகும் அப்படிங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இது நார்மலா அடிஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். ஆனா சில நம்பர் யோசிக்க முடியாத மாதிரி இருக்கு. 56 72 90 के नंबर वो अब कर्फेक्ट स्कोयर में क्यूबू आना पांगा इतमारी शाटा 56 अब 7 8s are 56 72 अब 8 9s are 7 8s are 8 9s are रिलेट आयु नम्बर क्वेश्चन सो 19 9 10s are 19 को नेक्स्ट इं वो कटे रूल इं कंपा अप्ले आगो अभी वह पांग 7 8 मैं 8 9 वन 9 10 कंपा इं नेक्स्ट वरपो नंबर वो 10 × 11 श्योरा सो इे नंबर इंपीट आदि नंबर इंतरमारी 10 इंपीट आई अत नंबर वो सो इं 10 11 मल्टिपल पड़ा कंपा इं वो नंबर वो 110 अब उम्मीद फोर्त आपशन पांग अ சரியான பதில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 37 வந்து 21 ரிலேட் ஆயிருக்கு அப்ப 29 வந்து என்ன ரிலேட் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க இது வந்து என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸ் மல்டிபிள் பண்ணிருக்காங்க அதாவது 37 சார் அதோட ஆன்சர் தான் நெக்ஸ்ட் நம்பர்ல 21 அப்படினு எழுதி இருக்காங்க சோ இதே ரூல் அப்ளை பண்ணா இங்க 2 9 2 9 मल्टिपल पड़ो 2 9s आंसर वो अब कंपा 18 आंसर वह नम्बर करेक्ट आंसर 18 आपशन वो बी आपशन पांग इतना करेक्टान रूल इपड़ी कूड़ा रिलेट पड़ मुझे नेक्स्ट नंबर पांग 25 37 49 रिलेट आगे केटर सो इत कोशन पाता 25 49 स्कोयर नंबर अब नम्बर இங்க நடுல மட்டும் ஒரு 37 இருக்கு இது இப்படி நம்மளால யோசிக்க முடியும் 25ன்றதை 5 ஸ்கொயர் னு எழுதலாம் ஏன்னா 5 ஸ்கொயரோட வேல்யூ தான் 25 ஆனா 37 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பக்கத்து நம்பர் அதாவது 6 ஸ்கொயர் + 1 னு சொல்லலாம் ஏன்னா 36 ஐ 1 ஆட் பண்ணா 37 வரும்ல அப்ப 6 ஸ்கொயர் + 1 னு எழுதலாம் சோ இதே மாதிரி இது வந்து 7 ஸ்கொயர் தான் அப்ப இங்க நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இது 5 ஸ்கொயர்னா இது 6 ஸ்கொயர் + 1 அப்ப இது 7 ஸ்கொயர்னா 7 ஸ்கொயருக்கு அடுத்த நம்பர் தான இங்க இருந்திருக்கும் अब इत कंपा 8 स्कोयर प्लस 1 8 स्कोयर 88 प्लस 1 64 प्लस 1 आंसर कंपा 65 नम्बर करेक्ट आंसर बी ऑप्शन करेक्ट आंसर नेक्स्ट प्रॉब्लम पारेंगे 5 9 17 रिलेट आगे केटर सो एंद कॉम्पिटिटिव एग्जाम को स्कोयर क्यूबू कत्तुकोंग 1 स्क्वायर 2 स्क्वायर அந்த 10 स्क्वायर வரைக்கும் வேல்யூ அதே மாதிரி 1 क्यूब 2 क्यूब 3 क्यूब அதாவது 1 क्यूबனா 1 into 1 into 1 1 2 into 2 into 2 2 क्यूबோட வேல்யூ வந்து 8 3 क्यूबனா 3 into 3 into 3 27 இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் एग्जामல ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க பாத்தா இந்த 5 வந்து ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்கு இது வந்து क्यूब நம்பருக்கு பக்கத்துல இருக்கு அதாவது இந்த நம்பர் 5 இருக்குல இத வந்து நாம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் + 1 அப்படினு எழுதலாம் 9ன்றது வந்து 2 க்யூப் + 1 அப்படினு எழுதலாம் ஏனா 2 ஸ்கொயர்ன்றது 4 4 + 1 5 கிடைக்கும் 2 க்யூபோட 1 ஆட் பண்ணா இந்த 9 வந்திருக்கு சோ அந்த நம்பர் பார்த்தேனே கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயரும் க்யூபும் தெரிஞ்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் அதை எழுதி அது மட்டும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 17 கொடுத்திருக்காங்க 17ன்றது 4 ஸ்கொயர் + 1 अब नेक्स्ट वरपो नंबर वो कंपा इनवा 4 क्यूब प्लस 1 ऐसा इं 2 स्कोयर प्लस 1 इत 2 क्यूब प्लस 1 इत 4 स्कोयर प्लस 1 नंबर को नेक्स्ट वरपो नंबर कंपा क्यूब प्लस 1 4 क्यूब प्लस 1 एल्ला 4 क्यूबद 4 × 4 × 4 3 टाइम्स एल मल्टिपल पड़ो मल्टिपल पड़ा 64 वो अब 64 प्लस 1 अब आंसर 65 सो 65 डी ऑप्शन पांग सरान बदल कोडिंग रे डिफरेंट सम्स पाकल इन अ सर्टेन कोड मंकी इज रिटन एज XDJMNL देन हाउ इज टाइगर रिटन इन दट कोड अब ऑप्शन को क्वेश्चन पारेंगे
மங்கின்றது வந்து ஒரு கீ இருக்குங்க அதாவது எக்ஸ் பி ஜே எம் என் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் லெட்ரு வந்து ஃபஸ்ட் லெட்டருக்கு தான் ரிலேட் ஆகிருக்கணும் செகண்ட் லெட்டர் தான் ரிலேட் ஆகிருக்கணும்னு எந்த சம்மந்தமும் கிடையாது இங்கே பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டருக்கும் ரிலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது இங்கே டிஇ ஜே கே அதாவது இந்த லெட்டர்லேருந்து பார்க்கும்போது இது வந்து நெக்ஸ்ட் எம் என் அதுக்கப்புறம் என் ஓ எல்எம் இப்படி இருக்குது அதாவது இங்கே செகண்ட் நம்மளோட கோடோட ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்மளோட லெட்டர்ஸில் வருது எக்ஸுக்கு அப்புறமா வரப்போகிற வேல்யூ டிக்கு அப்புறமா வரப்போகிற லெட்டர் அடுத்தடுத்த லெட்டர் தான் நம்மளுக்கு வேர்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ இதே கோடை யூஸ் பண்ணி டைகருக்கு எழுத போகிறோம் ஸோ இங்கே டைகர் அப்படின்னு எழுதியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு லெட்டர் தான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது ஒய்க்கு முன்னாடி லெட்டர் தான் இங்கே வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஆறுக்கு முன்னாடி லெட்டர் என்னன்றதை பார்த்து தான் நம்ம இங்கே கண்டிப்பாக எழுதணும் ஸோ ஆரோட முன்னாடி லெட்டர் வந்து கியூ இயோட முன்னாடி லெட்டர் டி ஜியோட முன்னாடி லெட்டர் எஃப் அதே மாதிரி ஐயோட முன்னாடி லெட்டர் ஹெச் அதே மாதிரி எஃபோட முன்னாடி லெட்டர் நமக்கு எஸ் அதை இப்படி தான் எழுதணும் இது வந்து ஏபிசிடி எழுதி வச்சுட்டு அதை பார்த்து எழுதினீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஸோ QDFHS அப்படின்றது நம்மளோட கரெக்ட் ஆன்சர் அது இங்கே நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இங்கே டைகர்னு எழுதிடுவாங்க எழுதிட்டு இதை ப்ரீவியஸ் லெட்டர்ன்றதை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிவிடுவாங்க இது முன்னாடி முன்னாடி லெட்டர்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே டி இருக்குது ஸோ டீயோட முன்னாடி வந்து இங்கே எஸ் இங்கே ஹெச் அப்படின்னு எஸ் ஹெச்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இங்கே எஸ்ஸை பார்த்தோன்னே இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் எஸ் இருக்கு அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் எழுதிட்டு போயிடுவாங்க ஸோ இங்கே வந்து லாஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட் லெட்டராக சேஞ்ச் ஆகிருக்கே தவிர ஃபஸ்ட் லெட்டரோட சேஞ்ச் வந்து இங்கே ஃபஸ்ட் லெட்டராக வராது ஃபஸ்ட் லெட்டரோட சேஞ்ச் வந்து இங்கே கடைசி லெட்டராக தான் வரும் ஸோ இது ஒன் கீழே ஒன்று எழுதிட்டீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக மிஸ் ஆகிருக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இங்கே எப்படி எழுதியிருக்கீங்களோ அதே பேட்டர்னில் ஆன்சர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும் ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இஃப் ஜம்ப் இஸ் கோடட் ஆஸ் கேவிஎல்ஓ then give will be coded as dash அதான் உங்களோட question so j u m p இது என்னவோ கோடாக இருக்குன்னா கே வி எல் ஓவா கோடாக இருக்கு ஸோ இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது கே ஐ ஜேக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக கே வரும் ஸோ இது இப்படி தான் சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது ஜேயோட நெக்ஸ்ட் லெட்டர் அதாவது இது கூட ஒரு லெட்டர் ஆட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் தான் இது அதே மாதிரி யூலேருந்து பார்க்கும்போது யூ வி சொல்லலாம் இது கூட ஒரு லெட்டர் ஆட் ஆகிருக்கு ஆனால் பாருங்கள் இந்த தேர்ட் லெட்டர் இப்போ எம் எடுக்கிறோம் ஸோ எம்லேருந்து பார்த்தா எம்முக்கு அப்புறம் என் தான் வரணும் ஆனால் இங்கே எல் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எம்முக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ எம்முக்கு முன்னாடி லெட்டர்னா மைனஸ் ஒன் பின்னாடி போயிருக்கு இப்போ பிலேருந்து பார்க்கும்போது பிக்கு இவங்க கொடுத்துருக்க வேர்ட் வந்து ஓ ஸோ பிக்கு அடுத்த லெட்டர் கொடுக்கல பிக்கு முன்னாடி லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் மைனஸ் ஒன் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டருக்கும் அடுத்தது கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டு லெட்டருக்கும் முன்னாடி உள்ளது லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்கன்றதான் இதோட கோடிங் இப்போ அதே மாதிரி கிவ்வுக்கு எழுதணும் இதுலேயுமே கரெக்டாக பாருங்கள் நாலு லெட்டர் இருக்கிற மாதிரி வேர்டு தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் நீங்கள் ப்ளஸ் ஒன் அதாவது அடுத்த லெட்டர் எடுத்து எழுதணும் கடைசி ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டிப்பாக முன்னாடி இருக்கிறத எடுத்து எழுதணும் ஸோ இப்போ எழுதி பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்தீங்க ஜி இருக்குது ஸோ ஜிக்கு நம்ம எழுத வேண்டியது ஸோ ஃபஸ்ட்டு ரூல் படி ஃபஸ்ட் லெட்டருக்கு அடுத்த லெட்டர் வரணும் இங்கே ஜி இருக்குது ஜிகோட அடுத்த லெட்டர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹெச்சு ஸோ அதே மாதிரி ஐக்கும் நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் தான் எழுதணும் ஐயோட நெக்ஸ்ட் லெட்டர் ஐ ஜே வரும் எழுதியாச்சு இந்த ரெண்டு லெட்டருக்கும் நம்ம எழுத வேண்டியது வந்து மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன்னு வரும்போது விக்கு முன்னாடி லெட்டர் பார்க்கணும் ஸோ வியோட முன்னாடி லெட்டர் என்ன அப்படின்னா கண்டிப்பாக யூ தான் யூ வி அதனால் வி யூ தான் போடணும் இயோட முன்னாடி லெட்டர் டி ஸோ டிக்கு அப்புறம் தானே இ வரும் ஸோ டியோட முன்னாடி லெட்டர் வந்து டி தான் ஸோ ஹெச் ஜே யூடி அப்படின்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் இங்கே வி கொடுத்துருக்காங்க இங்கே யூன்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஃப் லைக் ஆர் வீடியோ சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்